வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஜாதி பேரை சொல்லி வந்து கொடி பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு கெத்து காட்டிட்டு மாஸ்க் காட்டிக்கிட்டு எந்த இடத்துலையும் பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த நபர் வந்து என்னன்னாருன்னு எனக்கு தெரியல. இந்த நபருக்கு இந்த மாதிரி கரண்ட் ஷாக் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கேள்விப்பட்டேன். அதாவது இமானுவல் சேகரன் அவர்களோட நினைவு நாளுக்கு வந்து போன நபர் வந்து ட்ரெயின் மேலே ஏறி கொடியாட்டிக்கிட்டு இருந்தார், அப்போ வந்து ஷாக் அடிச்சுட்டு அப்படிங்கிற செய்தி தான் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே என்னோடய நண்பர் ஒருவர் வந்து ஒரு விஷயத்தை பழைய விஷயத்த ஒன்று வந்து போட்டிருந்தார். இதுக்கு தாண்டா நாங்கள் டாட்டா சுமோவில் மட்டும் கவுட்டையை பிளந்துட்டு போவோம், வேறு இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு. ஆக்சுவலாக அவர் நக்கலாக ஈஸியாக சொல்லி முடிச்சிட்டாரு. அவர் வந்து ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து நம்ம நேரடியாக எல்லார்ட்டையும் எப்பா இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு சொன்னால் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் நக்கலாக வந்து என்னோடய நண்பர் வந்து அசிங்கப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா இந்த மாதிரி நிறைய விழாக்கள் இருக்குங்க, அந்த விழாக்களுக்கெல்லாம் அவன் அவன் போனியா, அவன் தலைவரும் கும்பிட்டியா, இல்லை நீ என்னவோ நீ எதுக்கு போறியோ அது எனக்கு தெரில, போனோமா வந்தமான இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு இந்த வேனில் வந்து ஏறிக்கிட்டு வேன் மேலே நின்றுக்கிட்டு அது என்ன தலையில் வந்து அது பேர் என்ன கட்சி கொடி, இந்த ஜாதி கலர் கொடியை கட்டிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இந்த ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு குழு குழுக்குனு குளிக்கிட்டு, அப்புறம் ரொம்ப ஹைலைட்டாக ஒரு நபர் பேசப்பட்டார் டாட்டா சுமோவில் கவுட்டையை பிளந்துக்கிட்டு. அவர் வந்து அதாவது அந்த அதாவது உங்களோட பிறவி குணம் வந்து தவறான குணமாக வந்து காட்டிடும். நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது கத்துறது வைக்கிறது, ஏன்னா ஒரு தலைவர்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவரை போய் கும்பிடுங்க, அதில் எந்த தப்புமே கிடையாது. கெத்து காட்டுற மாசு காட்டுறன்னு உன்னோட ஜாதி கட்சி தலைவர் சொல்கிறான்னு அவனுக்கு கொடி பிடிச்சிட்டு நீ போனேன்னா உன் வாழ்க்கை நாசமாக தான் ஆக போகுது. அதை புரிஞ்சிக்கிடாமல் இங்கே நிறைய பேர் வந்து எப்படி சொல்ல, இதெல்லாம் ஒரு கெத்து இதெல்லாம் ஒரு மாசு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி போகிறாங்க பாரு, நம்மளும் அடுத்த போகணும் அப்படின்னு ஒரு ஜாதியை பார்த்து இன்னொரு ஜாதி, இன்னொரு ஜாதியை பார்த்து இன்னொரு ஜாதின்னு இப்படி எல்லாருமே கெட்டு நாசமாக போயிட்டாங்கங்க. உண்மை அதுதான். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரம்ப காலத்துலலாம் இப்படிலாம் ஒன்றும் யாரும் ரொம்பலாம் ஒன்றும் பண்ணிக்கிட்டு தெரியல. அதாவது எப்படி 144 தடா இப்போ போட்டிருக்காங்க ரைட்டு. அதாவது சாதாரணமாக நான் கேட்குறேன், இப்போ யாரோ ஒருத்தர் தவறுதலாக வந்து அவரோட திருமணமோ இல்லை இல்லை ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த தினங்களில் நார்மலாக அவங்க வெளியெல்லாம் வந்துட்டு போக முடியுதா? இந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன்லாம் குரு பூஜை அது இதுன்னு எல்லோரும் மாறி மாறி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களே, அந்த தினங்களில் ஒரு சாமானிய நிலை வந்து அதாவது ஒரு நார்மலான ஒரு தினமாக அந்த தினம் வந்து நம்மளுக்கு வந்து அந்தந்த ஊர்களில் இருக்கிற மக்களுக்கு வந்து போகுதா? இல்லையே. இப்பதட்டமான ஒரு நிலைமையிலேயே வச்சுருக்கீங்களடா, ஏன்டா? ஏன் உங்களோட தலைவர் ஒருத்தரோட பிறந்தனாலும் நினைவுனாலோ அதை சாதாரணமாக ஒரு நார்மலாக வந்து கொண்டாடினா தானே உங்களோட தலைவருக்கு வந்து அது நிஜமாகவே ஒரு நல்ல பேராக இருக்கும். அதை விட்டுட்டு பண்ணுற ஆர்ப்பாட்டம் என்ன, பண்ணுற பிரச்சனைகள் என்ன? இது வந்து நான் ஒரு சமுதாயத்தை மட்டும் சொல்லலைங்க, இங்கே வந்து இருக்கிற எல்லா சமுதாயமும் இந்த மனநிலைக்கு தான் தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு. எது கெத்து எது வீராப்புன்னு நம்ம வந்து புரிஞ்சிக்கிடாமல், எது முட்டாள்தனம்னு புரிஞ்சிக்கிடாமல் வந்து ஒரு சில தவறான விஷயங்களை வந்து நம்ம அதை எப்படி சொல்ல அதை பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வாங்க, கொஞ்சம் முன்னேற வழிகளை வந்து எல்லோரும் பார்ப்போம். அந்த ஒருத்தரோட இழப்பு இல்லை ஒரு பிரச்சனை உயிர் பிரச்சனைகள் வரைக்கும் இந்த கொண்டாட்டங்கள் கொண்டு போகுது அப்படின்னா அந்த கொண்டாட்டங்கள்லாம் தேவையே இல்லைப்பா. இதெல்லாம் எதுக்கு?